கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஆந்திர போலீஸ் உடையில உருவாகும் S3. இயக்குனர் ஹரி சூர்யா கூட்டணியில் உருவாகும் சிங்கம்3 படத்தோட மூன்றாம் பாகமான S3 படத்தோட படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஆரம்பமாச்சு. அங்கு சூர்யா, சூரி, சாம்ஸ், பாடகர் கிருஷ் ஆகியோர் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு இருக்கு. இப்போ எடுக்கப்பட்டு வரும் காட்சிகள் ஆந்திர போலீஸ் உடையில தான் படமாக்கப்பட்டு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ், ஆந்திர போலீஸ் சீருடையில நிறத்திலையும் தோற்றத்திலையும் சிறு வித்தியாசம் இருக்கும். இரண்டையும் பார்த்தாலே எளிதில் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். கதைப்படி சூர்யா தமிழ்நாடு போலீஸா வர்றாரான்றதே தெரியல. ஆனாலும் அவரை சர்வதேச போலீஸா காட்ட போறதா தான் படத்தோட முதல் பார்வையிலேயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஆந்திர போலீஸ் உடைன்னு கேக்குறீங்களா? சூர்யாவோட சமீபகால படங்கள் தெலுங்குலயும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாயிட்டு இருக்கு. விரைவில் அவர் ஒரு நேரடி தெலுங்கு படத்திலும் நடிக்க இருக்காரு. அதனால இந்த படத்தையும் டப்பிங் செஞ்சு வெளியிடும் போது ஆந்திர போலீஸ் உடையோட படமாக்குனா அது தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு நேரடி தெலுங்கு படத்தை பார்த்த உணர்வு ஏற்படும். அதனால தான் கதையை ஆந்திராவில் நடக்கிறது மாதிரியும் அமைச்சிருக்காங்களாம். S3 பெயர் வச்சிருக்கிறதுனால தெலுங்குல கூட அதே பெயரை பயன்படுத்திக்கலாம். வேறு தெலுங்கு பெயரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை.